அனைவருக்கும் வணக்கம். நம்ம கல்வி குயில் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 1 கற்கண்டு என்று சொல்லக்கூடிய இலக்கண பகுதியில் தொடர் இலக்கணம் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கண பகுதி அமைந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தலைப்பினுடைய அறிமுகம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல. அதாவது நமக்கு தெரியும், ஓரெழுத்து ஒரு மொழி என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து தனித்து நின்று சொல்லாகும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்தும் சொல்லாகும் அப்படிங்கிறது சொல்லுக்குண்டான இலக்கணம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுவே தொடருக்குண்டான இலக்கணம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை கொடுத்தால் அதுதான் தொடர். அதில் எப்படி இலக்கண முறைப்படி அமைக்க வேண்டும் என்று சொல்வது தான் தொடர் இலக்கணம். எடுத்துக்காட்டுக்கு, ராமன் நன்றாக படித்தான். இது வந்து ஒரு பொருள் புரிகின்ற ஒரு தொடர் அப்படின்னு சொல்லலாம். சரியான தொடர் இலக்கணத்தோடு அமைக்கப்பட்ட ஒரு தொடர். ராமன் நன்றாக படித்தான் நன்றாக ராமன் அப்படின்னு நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னா அது சரியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா சரியாகாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு தொடர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த தொடரில் முதல்ல என்ன அமைஞ்சிருக்கணும், கடைசியாக என்ன அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆங்கிலத்தில் எப்படி சப்ஜெக்டு ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி அமைந்திருக்கிற மாதிரி, தமிழ் மொழியிலையும் எழுவாய் பயனிலை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தொடர்கள் அமைந்திருக்க வேண்டும் என்பது தான் இலக்கணம். அந்த தொடர் இலக்கணத்தில் நம்மளுடைய பாடப்பகுதியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முதல்ல எழுவாய்னா என்ன, எழுவாய் ஒரு தொடரிலே எங்கே அமைய வேண்டும், ரெண்டாவது பயனிலைனா என்ன, பயனிலை ஒரு தொடரிலே எவ்வாறு அமைய வேண்டும், அதுக்கடுத்து செயப்படு பொருள்னா என்ன, அந்த செயப்படு பொருள் ஒரு தொடரிலே எந்த இடத்திலே அமைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இலக்கணம்தான் தொடர் இலக்கணம் என்று சொல்லக்கூடியது. முதல்ல நம்ம பாடப்பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், முதல்ல எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எட்வர்டு வந்தான். இந்த சொற்றொடரில் பெயர் சொல் எட்வர்டு என்பதாகும். எட்வர்டு அப்படிங்கிறது ஒரு பெயரை குறிக்கக்கூடிய ஒரு சொல், இது வந்து பெயர் சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லையே எழுவாய் என்கிறோம். வந்தான் அப்படின்ற ஒரு செயல் நடந்திருக்கு, அந்த செயல் நடப்பதற்கு காரணமாக இருந்த ஒருத்தர் தான் அந்த பெயர் சொல். அந்த ஒருத்தருக்கு, அந்த பெயர் சொல்லுக்கு பேர் தான் எழுவாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சப்ஜெக்ட் எப்பயுமே என்னவாக இருக்குன்னா ஒரு பெயர் சொல்லாக இருக்கும், எழுவாய் அப்படின்னு நம்ம அதை சொல்வோம் அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தொடர் பாருங்கள். கனகாம்பரம் பூத்தது. கனகாம்பரம் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், பூத்தது அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். இந்த சொற்றொடரில் வினைச்சொல் பூத்தது. இந்த வினைச்சொல்லே பயனிலை ஆகும். ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். அதாவது கனகாமரம் பூத்தது, பூத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலை இங்கு சுட்டி காட்டி பயன் நிலைக்கும்படியாக சொல்லப்பட்டதால் இதற்கு பேர் என்னன்னு சொல்கிறோன்னா பயனிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், மீனா கனகாம்பரத்தை சூடினாள் அப்படின்ற ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. இங்கே மீனா அப்படிங்கிறது பெயர் சொல், கனகாம்பரம் அப்படிங்கிறதும் ஒரு பெயர் சொல் தான், சூடினால் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். இங்கே ரெண்டு பெயர் சொற்கள் ஒரு வினைச்சொற்கள் வந்திருக்கு. இத்தொடரில் சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்லே எழுவாய் ஆகும். கனகாமரம் சூடினால் யார் சூடினாங்க அப்படின்ற ஒரு வினாவுக்கு விடை அளிக்கிற மாதிரி மீனா அப்படின்ற விடை வந்திருக்கிறதுனால இங்கே அந்த மீனா என்பது எழுவாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்வெழுவாயின் பயனிலை சூடினால் என்பதாகும். இந்த எழுவாய்க்கு பயனிலை எதுவாக அமைந்திருக்கு, சூடினால் அப்படின்ற ஒரு வினைச்சொல் வந்திருக்கு, அதுதான் பயனிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனில் மற்றொரு பெயர் சொல்லான கனகாமரம் என்பது யாது. இங்கே கனகாமரம்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு பெயர் சொல் தான். அதை நம்ம எழுவாயின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா கட்டாயமாக சொல்ல முடியாது. அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா செய்யப்படு பொருள் என்று அழைக்கப்படுகிறது. எதனால் செய்யப்படு பொருள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளை செய்யப்படு பொருளாகும். எழுவாய் இங்கு மீனா ஒரு வினையை செய்ய,
அதாவது தலையில் பூவை சூடினால் அந்த செயலை செய்யறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொருள், அது பெயர் சொல்லாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சொற்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு எடுத்துக்க முடியாது, இங்கே கட்டாயமாக பெயர் சொல்லாக இருக்கும். அந்த பெயர் சொல் அதுதான் செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் செய்யப்படு பொருள் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, எழுவாய்னா என்ன, செய்யப்படு பொருள்னால் என்ன, பயனிலைலாம் என்ன, அது எந்த இடத்துல அமையும் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து இங்கே ஒரு முக்கியமான ஒரு பெட்டி செய்தி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. இதிலேருந்து 1 மார்க்கு TNPSC போன்ற குரூப் எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், ஒரு தொடரில் எழுவாயும் செயப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எழுவாய்ங்கிறது பெயர் சொல்லாக இருக்கும், செயப்படு பொருளும் பெயர் சொல்லாக தான் இருக்கும். பயனிலை என்பது என்னவாக இருக்குன்னா வினைமுற்றாக இருக்கணும். அந்த வினைமுற்று எப்படிப்பட்டதாகனா பூத்தது, வந்தான், அந்த செயலானது முற்று பெற்று இருக்க வேண்டும். அது வினையை குறிப்பதாகவும் இருக்க வேண்டும், வினைமுற்றாகவும் இருக்க வேண்டும். அதுதான் பயனிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும். ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்பவும் இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது, ஒரு தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடத்திற்கு பெயர் என்ன அப்படின்னு வினா அமையலாம், அதற்கு பெயர் தான் பயனிலை அப்படின்னு நம்ம சொல்வோம். ஒரு தொடரில் செய்யப்படு பொருள் இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. ஒரு பொருள் ஒரு தொடர்னு எடுத்துகிட்டா ஒரு வாக்கியத்தில் செயல்படு பொருள் இருக்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது, எழுவாய் பயனிலை மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செயப்படு பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும். செயப்படு பொருளோட ஒரு தொடர் இருக்குது அப்படின்னா அந்த தொடரை ரொம்ப விளக்கமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். செயப்படு பொருள் ஒரு தொடரில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். படித்தாய் அப்படின்ற ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. இத்தொடரில் படித்தாய் என்பது என்னவாக அமைந்திருக்குன்னா பயனிலையாக அமைந்திருக்கும். நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை, இதை தோன்றா எழுவாய் என்று கூறுகிறோம். இப்போ எழுவாயிலே இன்னொரு வகை சொல்லியிருக்காங்க. என்ன வகை அப்படின்னா தோன்றா எழுவாய். எழுவாயே இருக்காது, ஆனால் அங்கே எழுவாய் இருந்து நம்ம பொருள் எடுத்துக்கணும், அதுக்கு பேர் தான் தோன்றா எழுவாயின்னு சொல்கிறாங்க. படித்தாய் அப்படின்னா அங்கே வினை நடந்து முடிஞ்சிருச்சு, வினை முற்று வந்திருக்கு, இது பயனிலை அப்படின்னு சொல்வோம். நீ படித்தாய் அப்படி நம்ம பொருள் எடுத்துக்கணும். இங்கே நீ அப்படின்றது இல்லை, நம்மளாக எடுத்துக்கிறதுனால அதை எழுவாய் அப்படின்னு நம்ம சொல்லணும். எழுவாய் இல்லாததுனால அதுக்கு பேர் தோன்றா எழுவாய் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து தொடர் பாருங்கள். நான் வந்தேன். இத்தொடரில் இதில் பாருங்கள், நான் அப்படிங்கிறது பெயர் சொல், வந்தேன் அப்படிங்கிறது வினைச்சொல், நான் எழுவாய் வந்தேன் அப்படிங்கிறது பயனிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது, இது வினை பயனிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எழுவாயில் தோன்றா எழுவாய் இருக்கிற மாதிரி பயனிலையில் ஒரு வினைமுற்று கொண்டு பயனிலையாக வந்ததுனால இதுக்கு பேர் வினை பயனிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயனிலையிலும் ஒரு வகை சொல்லியிருக்காங்க, வினை பயனிலை. எதனால் சொல்கிறாங்கன்னா வினைமுற்று பயனிலையாக வந்ததுனால அது வினை பயனிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள். சொன்னவன் கலா, சொன்னவள் கலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கு கலா என்னும் பெயர் சொல் பயனிலையாக வந்துள்ளது, இது பெயர் பயனிலை எனப்படும். இப்போ சொன்னவள் கலா அப்படின்னு சொல்லும்போது, சொன்னவள் அப்படிங்கிறத பக்கத்தில் கலா அப்படின்றது, கலா என்பதை நம்ம எழுவாயாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, இங்கு பயனிலையாகத்தான் எடுத்துக்கணும். பெயரில் கூட பயனிலை கொண்டு வரும், அதனால் இதுக்கு பேர் பெயர் பயனிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வினை முற்றை கொண்டு முடிந்தால் அது வினை பயனிலைன்னு சொல்கிறோம். அதுவே பெயர் சொல்லோட ஒரு பயனிலை அமைந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பெயர் பயனிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள். விளையாடுபவன் யார், விளையாடுபவன் யார் அப்படின்ற ஒரு வினாவை எழுப்பியிருக்காங்க. இங்கு யார் என்னும் வினாச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. இப்போ வினாச்சொற்களும் கூட பயனிலையாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அந்த வினாச்சொற்கள் பயனிலையாக வருவதனால இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்னா வினா பயனிலை அப்படின்னு சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வினை பயனிலை, பெயர் பயனிலை, வினா பயனிலை அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பாருங்கள். சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய்
பயனிலை செயப்படுபொருள் மூன்றும் இந்த வரிசையில்தான் வரவேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் இல்லை. தமிழினுடைய தொடர் அமைப்பின் சிறப்புகளுள் இதுவும் ஒன்றுமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு தொடர் அப்படின்னா எப்படி இருக்கணும், எழுவாய் செயப்படு பொருள் பயனிலை அப்படின்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட, தமிழ் மொழியில் எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லை. எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் அந்த வரிசையில்தான் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள் இல்லவே இல்லை. இது தமிழினுடைய தொடர் அமைப்பினுடைய சிறப்புகளுள் ஒன்று அப்படின்ட்டு இங்கே சுட்டி காட்டி சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இப்படித்தான் தொடர் அமைய வேண்டும். எழுவாய் செயப்படு பொருள் பல பயனிலை, இல்லைன்னா பயனிலை எழுவாய் செயப்படு பொருள் அந்த மாதிரி தான் அமையணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எப்படி வேண்டுமானும் அமைத்து கொள்ளலாம். பொருள் பொதிந்த ஒரு தொடராக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டி சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். நான் பாடத்தை படித்தேன். இதில் நான் அப்படிங்கிறத ஒரு பெயர் சொல், அது எழுவாயின்னு சொல்கிறோம். பாடத்தை அப்படிங்கிறது அதாவது இங்கு நான் எழுவாய் செயல்படுவதற்கு உரிய ஒரு மறுபடியும் ஒரு பெயர் சொல் வந்திருக்கு, பாடம் அப்படின்ட்டு அது செயல்படு பொருள். படித்தேன் அப்படின்ற ஒரு வினைமுற்று சொல் வந்திருக்கு, அது பயனிலை. இங்கு எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை அப்படின்றத ஒரு வாக்கிய அமைப்பில் தொடர் அமைந்திருக்கு. இது நமக்கு பொருள் புரிகிற மாதிரி அமைந்திருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், பாடத்தை நான் படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது பாடத்தை அப்படிங்கிறது செயப்படு பொருள், நானுங்கிறது எழுவாய், படித்தேனுங்கிறது பயனிலை. இதுவும் அதே மாதிரியான பொருளை தான் உணர்த்துது. பாடத்தை நான் படித்தேன்னு சொல்கிறதும் நான் பாடத்தை படித்தேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரே பொருள் தான் உணர்த்துகிறது. ஆனால் இதில் அமைந்திருக்கக்கூடிய எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் மாற்றமடைந்து அமைந்திருக்கு, பொருள் புரியக்கூடிய வகையில் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், படித்தேன் நான் பாடத்தை. படித்தேன் அப்படிங்கிறது பயனிலை, நான் எழுவாய், பாடத்தை செயப்படு பொருள். இப்படி அமைந்தாலுமே கூட தவறானது கிடையாது. தமிழ் தொடர் அமைப்பிலே சிறப்பானது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் இவற்றை எங்கு வேணாலும் அமைத்து நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இங்கே சுட்டிக்காட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, நான் படித்தேன் பாடத்தை. நான் அப்படிங்கிறது எழுவாய், படித்தேனுங்கிறது பயனிலை, பாடத்தை என்பது செயப்படு பொருள். இப்படியும் அமைக்கலாம், பாடத்தை படித்தேன் நான், பாடத்தை செயப்படு பொருள், படித்தேன் பயனிலை, நான் எழுவாய். இப்படியும் அமைத்து கொள்ளலாம். இத்தனை வகையில் நம்ம ஒரு வாக்கியத்தில் எழுவாய் செயப்படு பொருள் பயனிலை போன்றவற்றை மாற்றியும் அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இங்கே சுட்டிக்காட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், நல்ல நூல் ஒன்று படித்தேன். இத்தொடரில் நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு என்னவாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அடையாக வருகிறது. இவ்வாறு அமைவதனை பெயரடை என்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெயர் அடைனா என்ன, இப்போ புதுசாக ஒன்று சொல்லியிருக்காங்க, பெயர் அடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல நூல் ஒன்று படித்தேன். இங்கு நூல் என்பது எழுவாய், ஒன்று என்பது செயப்படு பொருள், படித்தேன் என்பது பயனிலை. இங்கு எழுவாயோட நல்ல அப்படின்ற ஒரு அடை சொல் அடைமொழி சேர்ந்திருக்கு. இப்போ இந்த அடைமொழி என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். திருக்குறள் அப்படின்ற ஒரு சொல்லில் குறள் என்பது நம்ம திருவள்ளுவரால் எழுதப்பட்டதுன்னு சொல்லலாம். அதற்கு முன்னாடி திரு அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்துருக்கோம், அது அந்த குறளுக்கு அடைமொழியாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இங்கு வரக்கூடிய எழுவாய் என்று சொல்லக்கூடிய நூல் அப்படின்ற சொல்லுக்கு நல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லானது எதுவாக வந்திருக்குன்னா, அடைமொழியாக வந்துள்ளது. அதனால் ஒரு பெயர் சொல்லுக்கு அடைமொழியாக வரக்கூடிய ஒரு சொல் தான் இங்கு பெயரடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. இத்தொடரில் நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருவதால், அதாவது துணையாக வருவதால், இந்த மாதிரியாக வருவதற்கு என்ன பெயர்னு சொல்கிறோம்னா, பெயரடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பாருங்கள், மகிழ்ணன் மெல்ல வந்தான். அற்புதமான ஒரு தொடர் பாருங்கள், மகிழ்ணன் மெல்ல வந்தான். இத்தொடரில் மெல்ல என்னும் சொல் வந்தான் என்னும் வினை பயனிலைக்கு அடையாக வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இதை வினையடை என்கிறோம். இப்போ பெயர் சொல்லுக்கு முன்பு ஒரு பண்பை உணர்த்தக்கூடிய அடை மொழி வந்துச்சுன்னா அது பெயரடைன்னு பார்த்தோம். அதுவே வினை சொல்லுக்கு பக்கத்தில், அதாவது பயனிலைக்கு முன்னாடி ஒரு அடை சொல், அதாவது ஒரு
நல்ல மெல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு அடைமொழி சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வினை அடை அப்படின்னு சொல்லலாம். இங்கு மகிழ்னன் மெல்ல வந்தான் அப்படின்னு சொல்லும்போது வந்தான் என்று சொல்லக்கூடிய பயனிலை அதுக்கு முன்னாடி மெல்ல அப்படின்ற ஒரு அடைமொழி வந்திருக்கு, அதனால் இதுக்கு பேர் வினை அடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன, செயப்படு பொருள்னா என்ன, அந்த எழுவாயில் தோன்றா எழுவாய் அப்படின்ற ஒரு வகை பார்த்தோம். அதுக்கடுத்தது பயனிலையில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை அப்படின்ற வகைகள் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எழுவாய், செயப்படு பொருள், பயனிலை என்பவற்றை எங்கு எப்படி வேண்டுமானாலும் அமைத்து கொண்டு தொடரை அமைக்கலாம். இது தமிழ்மொழியினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது பெயரடைனா என்ன, வினையடைனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது வினை வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வினை என்று சொல்லக்கூடியதில் ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க, ஒன்று தன்வினை, இன்னொன்று பிறவினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதற்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே மாணவர்கள் வந்து கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தன்மையில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதையொட்டி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள், எங்கும் விளையாட்டு மகிழ்ச்சியின் ஆரவாரம். கண்ணன் முகமதுவை நோக்கி பந்தை என்னிடம் உருட்டு என்று கத்தினான். முகமது பந்தை கண்ணனிடம் உருட்டினான். பந்து உருண்டது. கண்ணன் முகமது மூலம் பந்தை உருட்ட வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கால்பந்து விளையாட்டு திடலில் நடந்த ஒரு நிகழ்வை இங்கே சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக அந்த தன்வினை பிறவினை என்பதை சுட்டி காட்டுவாங்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேற்கண்ட சூழலில் பந்து உருண்டது என்பது தன்வினை குறிக்கும், உருட்ட வைத்தான் என்பது பிறவினை அப்படின்னு சொல்கிறாங்க. பந்து உருண்டது, இது இயல்பாக பந்து உருண்டு போச்சு அப்படின்ற ஒரு தன், அந்த பந்தை மட்டுமே தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அதுதான் அந்த செயலை செய்திருக்கு, அதனால் தன்வினைன்னு சொல்கிறோம். உருட்ட வைத்தான் அப்படின்னு சொல்லும்போது அதை இன்னொருத்தர் செஞ்சுருக்காங்க, அந்த பந்து அப்படின்ற தன்வினையை அதுவே உருட்டிக்காமல் இன்னொருத்தர் வந்து அதை உருட்ட வச்சுருக்கான் அப்படின்ற மற்றவங்கள வச்சு சொல்லியிருக்காங்க, அதனால் இதை பிறவினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் சொல்லியிருக்காங்க. எழுவாயானது ஒரு வினையை செய்தால், இங்கு பந்து உருண்டது அப்படின்னு சொல்லும்போது பந்து என்பது எழுவாய், உருண்டது அப்படின்னு சொல்லும்போது அந்த எழுவாய் தான் அந்த வேலையை செய்யுது, அதனால் அதுக்கு பேர் தன்வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே பிறவினை அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லானா எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உருட்ட வைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பந்தை இன்னொருத்தரை வச்சு உருட்ட வச்சுருக்காங்க. எழுவாய் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு வினையை செய்ய வைத்திருக்கிறதுனால, பந்து ஒரு வினையை செய்ய வைத்திருக்கிறனால அதுக்கு பேர் பிறவினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பிறவினைகள் வி பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம், செய்தின்னு சொல்லலாம். இதை குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. வினாக்கள் அமையும் பொழுது அகவய வினாக்களாக அமையும் போது இதிலிருந்து கட்டாயமாக கேட்கலாம் பாருங்கள். பிறவினைகள் எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கும் அப்படின்னா வி பி போன்ற விகுதிகளை கொண்டு அமைந்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான வன்மார்க்கு, அதனால் குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிறதையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசில் பதிய வச்சுக்கணும். தன்வினையை பற்றி அந்தளவுக்கு நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் பிறவினைகளை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கணுன்னா வி பி அப்படின்னு சொல்லக்கூடிய விகுதிகளை கொண்டு இருக்கும் ஒன்று, ரெண்டாவது செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளோடு அமைந்திருக்கும். இதை பார்த்தோன்னே நம்ம தன்வினை எது பிறவினை எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்தது ஒரு பெட்டி செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள், தன்வினைனா என்ன, அதுக்கு எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவன் திருந்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர். இதில் பர்டிகுலராக அவன் திருந்தினான்னு சொல்லும்போது அவனை பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படிங்கும்போது அவர்களை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க, மற்றவர்களை பற்றி இங்கே கூறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் தன்வினைன்னு சொல்லலாம்.
பிறவினேன் பாருங்க, அவனை திருந்த செய்தான். இப்போ அவன் அப்படின்ற எழுவாய என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திருந்த செய்தான் அப்படின்ற ஒரு இன்னொரு இன்னொருத்தர் வந்து செய்கிறதுனால அதுக்கு பேர் பிறவினைன்னு சொல்லலாம். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இப்போ தந்தை என்ன பண்ணியிருக்காரு, மகனை நன்றாக படிக்க வச்சிருக்காரு. இன்னொருத்தர் மூலிமா ஒரு செயல் நடந்திருக்கு. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னு சொல்லும்போது பள்ளிக்கூடத்திற்கு எதை கொண்டு வந்திருக்காங்க, புத்தகங்களை கொண்டு வந்திருக்காங்க. இன்னொருத்தர் மூலமாக ஒரு செயல் நடந்திருக்கனால இதுக்கு பேர் பிறவினை அப்படின்னு சொல்லலாம். இப்போ வினை வகைகளில் தன்வினைனா என்ன, பிறவினைனா என்னன்னு பார்த்துருக்கோம். தன்வினைனா எதை குறிக்கும், எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. பிறவினையா எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அதுக்கு பேர் பிறவினை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே வகையில் செய்வினைனா என்ன, செயப்பாட்டு வினைனா என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வாக்கியத்தை கொடுத்து வாக்கிய மாற்றம் அப்படின்ற ஒரு சூழலில் ஒரு வாக்கியத்தை கொடுத்து தன்வினையாக மாற்றுக, பிறவினையாக மாற்றுக, செய்வினையாக மாற்றுக, செயப்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றுக அப்படின்னு சொல்லும்போது இதற்குண்டான அடிப்படை விதிகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக வினா அமைப்பு, அதாவது வினாக்களுடைய அமைப்பு, அதாவது வாக்கிய மாற்றங்கள் கொடுக்கப்படும் பொழுது நம்ம சரியான முறையிலே வாக்கியங்களை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ செய்வினைனா என்ன, செயப்பாட்டு வினைனா என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படை இலக்கணம், நல்லா தெரிஞ்சுக்கணும், மனசுலையும் பதிவு வச்சுக்கணும். இதில் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பெட்டி செய்தி, தெரிந்து தெளிவும் கொடுத்துருக்காங்க. கவனமாக குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. யார் ஒரு செயலை செய்கிறாங்களோ அவங்கள பற்றி மட்டுமே முதன்மைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கும், அது பேர் தான் செய்வினைன்னு சொல்கிறாங்க. செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினை என்பதை நினைவில் கொள்க. நம்ம ஏற்கனவே எழுவாய்னா என்ன, செயப்படு பொருள்னா என்ன, பயனிலைனா என்னன்னு பார்த்துட்டோம். அதனால் இங்கே ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ செய்வினைனா என்ன, யார் ஒரு செயலை செய்கிறாங்களோ அவங்கள மட்டுமே முதன்மைப்படுத்தி சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேர் செய்வினைன்னு அர்த்தம். அதுவே செயப்பாட்டு வினைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செயப்படு பொருளை முன்னாடி கொண்டு வந்து வச்சு நம்ம சொன்னோன்னா அதுக்கு பேர் தான் செயப்பாட்டு வினை அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்ற மாதிரி ஒரு படம், அதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வைத்து நம்மளுடைய சான்று செய்வினை செயப்பாட்டு வினை அமைந்திருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். அப்பா சொன்னார், குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு, அடுத்து தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த படத்தை வைத்து சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அப்பாவும் பொண்ணும் சாப்பிட்டுட்ருக்காங்க, இட்லி வந்து பொண்ணு சாப்பிட்டுட்ருக்கா, சீக்கிரமாக சாப்பிடுமா, அடுத்து தோசை வந்துடும் சொல்லும்போது தோசையை கொண்டு வந்து வச்சிடறாங்க இலையில். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்பா சொன்னார், அப்பா சொன்னார் அப்படிங்கும்போது ஒருத்தர் மட்டும்தான் சொல்லியிருக்கார், செய்வினை தொடர் அப்படின்னு இது சொல்லலாம். தோசை வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது இது செயப்பாட்டு வினை தொடர் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணத்தினால அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதே போலவே பாட்டு பாடுகிறாள், இது செய்வினை தொடர். பாட்டு அவளால் பாடப்பட்டது, இது செயப்பாட்டு வினை தொடர். என்ன காரணத்துக்காக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க. படு என்னும் துணை வினை சொல் செயப்பாட்டு வினை தொடரில் சேர்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்லலாம். இங்கு நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், செய்வினைனே என்ன, செய்பவரை முதன்மைப்படுத்துவதுன்னு சொல்லியாச்சு. செய்பவரை முதன்மைப்படுத்தக்கூடிய தொடர்னு பாருங்கள், அப்பா சொன்னார். இப்போ அப்பா சொல்லியிருக்காரு, அவரை மட்டுமே தான் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கு, இதுக்கு பேர் தான் செய்வினை தொடர். அதுக்கடுத்து தோசை வைக்கப்பட்டது, யாருக்கு தோசை வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொண்ணு குமுதாவுக்கு வச்சுருக்காங்க. இங்கே தோசை என்பது என்ன குறிக்குன்னா செயப்பாட்டு வினை, இது முன்னாடி வந்திருக்கு, முன்னாடி வைத்து சொல்லப்பட்டதுனால இதுக்கு பேர் செயப்பாட்டு வினை தொடர்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், படு என்பதை போல உன் பெரு முதலான துணை வினைகள் செயப்பாட்டு வினைகளாக அமைகின்றன. செயப்பாட்டு வினைகளாக எதெல்லாம் அமையும்னா படு உன் பெரு அப்படிங்கிறதெல்லாம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அவற்றை போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது முதலான துணை வினைகள் செயப்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன. இது மாதிரிலாம் உருவாகும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மனசில் பதிவு வச்சுக்கணும். படு உன் பெரு போன்ற துணை வினைகளையும் வரும்,
எச்சங்கள் கடைசியாக வரக்கூடிய அந்த எச்சங்களோடு சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது அப்படின்ற துணைவினைகள் செயப்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், கோவலன் கொலை உண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, வீடு கட்டி ஆயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது, இதெல்லாம் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்பட்டது. அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் எண்ணற்ற தொடர் வகைகள் இருக்குது. அந்த தொடர் வகைகள்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டுகள் நம்மளுடைய பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. பயன்பாட்டு தொடர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெட்டி செய்தின்னு சொல்லலாம். இதிலிருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி போன்ற குரூப் எக்ஸாமில் வினாக்களம் எடுத்துக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. இதில் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு வாக்கிய வகைகள் அந்த வாக்கியத்தினுடைய தன்மை எப்படி அமைந்திருக்கும், இதை நம்ம மனசில் பதிவு வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வகை வாக்கியம் என்பதை சுட்டி காட்டுக அப்படின்னு வினாக்கள் எழுப்பும்போது நம்ம சரியான வகையிலே கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், அப்துல் நேற்று வந்தான், இது வந்து தன்வினை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான், பிறவினை தொடர். கவிதா உரை படித்தாள், இது செய்வினைத்தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, இது செயப்பாட்டு வினைத்தொடர். குமரன் மழையில் நனைந்தான், உடன்பாட்டு வினைத்தொடர். இது நல்லா பாருங்கள், குமரன் மழையில் நனைந்தான் இதுவும் அப்துல் நேற்று வந்தான் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உடன்பாட்டுக்கும் தன்வினைக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், குமரன் மழையில் நனையவில்லை, இது எதிர்மறை வினைத்தொடர்னு சொல்கிறோம். இது ஆப்போசிட் மீனிங்கில் வந்திருக்கு. என் அண்ணன் நாளை வருவான், செய்தி தொடர். எவ்வளவு உயரமான மரம், உணர்ச்சி தொடர். உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார், இது வினாத்தொடர். பூக்களை பறிக்காதீர், கட்டளை தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன், பெயர் பயனிலை தொடர். ஒவ்வொன்றுத்துக்கு உண்டான விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். தன்வினை தொடர்னா தான் ஒரு செயலை செய்கிற மாதிரி இருக்கணும், எழுவாய் அந்த செயலை செய்யணும், அதுக்கு பேர் தன்வினைன்னு சொல்லுவோம். அப்துல் நேற்று வந்தான், அப்துல் தான் நேற்று வந்திருக்கான், அவனே அந்த செயலை செஞ்சுருக்கான், அதனால் அதுக்கு பேர் தன்வினை தொடர்னு சொல்கிறோம். அப்துல் நேற்று வருவித்தான், யாரோ ஒருத்தர் மூலமாக அழைத்து வரப்பட்டான் அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தர் மூலமாக அந்த செயல் நடைபெற்றிருந்தால் அதுக்கு பேர் பிறவினை தொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்தது செய்வினை தொடர்னா என்ன, கவிதா உரை படித்தாள் அப்படிங்கும்போது இதில் இயல்பாக கவிதா என்பது எழுவாய், உரை செயல்படு பொருள், படித்தாள் அப்படின்ற பயனிலையோடு முடிந்ததுனால இது வந்து செய்வினை தொடர். இங்கு அந்த எழுவாய் அந்த செயலை செய்வதாக அமைந்திருக்கு, அதனால் செய்வினை தொடர்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது செயப்பாட்டு வினை தொடரில் என்ன அமைந்திருக்கும் அப்படின்னா, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. செயப்பாட்டு வினைச்சொல்லானது செயப்பாட்டு சொல் முன்பு வந்து, அதாவது எப்படி வந்திருக்குன்னா செயபடு பொருள் முன்னாடி வந்திருக்கும், அதுக்கடுத்தது கவிதா என்று சொல்லக்கூடிய எழுவாய், அதுக்கப்புறம் பயனிலை வந்திருக்கு. பட்டது படு படு அப்படிங்கிறது பட்டது அப்படின்றது மாற்றிருக்கும், அந்த மாதிரி வந்துச்சுன்னு அதுக்கு பேர் செயப்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது குமரன் மழையில் நனைந்தான் அப்படின்னு சொல்லும்போது குமரன் அந்த செயலில் ஈடுபட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை உடன்பட்டு, அவனே உடன்பட்டு நடந்திருக்கான், அவனால் அந்த செயல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் இங்கு அது உடன்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குமரன் மழையில் நனையவில்லை, இங்கு நனையலை அப்படின்ற ஒரு எதிர்மறை சொல்ல சொல்லியிருக்கனால எதிர்மறை வினைத்தொடர் அப்படின்னு நம்ம சொல்லணும். என் அண்ணன் நாளை வருவான், இது இயல்பாக ஒரு செய்தி, என் அண்ணன் நாளைக்கு வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு இயல்பான செய்தியை குறிப்பிட்டு சொல்கிறதுனால இது செய்தி தொடர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எவ்வளவு உயரமான மரம், ஒரு ஆச்சரியத்தை சொல்லக்கூடிய வகையிலே, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த தொடர் அமைந்திருக்கனால இதுக்கு உணர்ச்சி தொடர்னு சொல்லலாம். உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார், யார் என்ன எது ஏது ஏன் அப்படின்னு சொல்லக்கூடிய வினாச்சொற்கள் வந்து வினாப்பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அது வினா தொடர்னு சொல்லலாம். பூக்களை பறிக்காதீர், கட்டளையிட்டோ ஏவலிட்டோ சொல்லக்கூடிய ஒரு தொடர் கட்டளை தொடர்னு சொல்லலாம். இது நாற்காலி, அவன் மாணவன். ஒரு பெயரானது பயனிலையாக அமைந்திருந்துச்சு அப்படின்னா அது பெயர் பயனிலை தொடர். இங்கு இது நாற்காலி என்று சொல்லும்போது நாற்காலி என்பது பயனிலை, அந்த பெயரானது பயனிலையாக அமைந்திருக்கிறதுனால இது பயனிலை தொடர். அவன் மாணவன், மாணவன் என்பது ஒரு பெயர் சொல், அந்த பெயர் சொல்லானது பயனிலையாக அமைந்திருக்கிறதுனால அதுக்கு பேர் பெயர் பயனிலை தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன இதில் பார்த்துருக்கோம் அப்படின்னா, எழுவாயின என்ன, செயபடு பொருள்னா என்ன, பயனிலைனா என்ன,
அந்த எழுவாயினுடைய தோன்றா எழுவாய் அப்படின்ற ஒரு வகை இருக்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்தது பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். எழுவாய் செயப்படு பொருள் பயனிலை என்பது ஒரு தொடரிலே எந்தெந்த இடங்களிலே அமைக்கப்பட்டிருக்க வேண்டும், எப்படி வேண்டுமானாலும் அமைத்திருக்கலாம் அப்படின்ற தன்மைகள் பார்த்தோம். அதுக்கடுத்து பெயரடைனா என்ன, வினையடைனா என்னன்னு பார்த்தோம். வினை வகைகளில் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை போன்ற தொடர்னுடைய தன்மைகள், அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற தொடர் வகைகள், அதனுடைய எடுத்துக்காட்டுகள் நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் நல்லா குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து வினாக்கள் தேர்வில் அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வாக்கியத்தை கொடுத்து இது எவ்வகை வாக்கியம் அப்படின்ட்டு வினாக்கள் இரண்டு வினாக்களாக அதிகபட்சமாக டிஎன்பிஎஸ்சி போன்ற குரூப் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. நன்றி மாணவர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் அப்படின்ற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.